Akshay.com வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப் ஓட தான் வந்திருக்கேன் ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க weight gain அதாவது உடல் எடை எப்படி அதிகரிக்கிறது அப்படினு தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒல்லி குச்சியா இருப்பாங்க அவங்களுக்கு சரியா Dress கூட என்ன Dress போட்டாலும் பாத்தீங்கன்னா அந்த ஷேப் அழகா இருக்காது கரெக்ட்டா இந்த Dress மே சூட் ஆகாது அவங்களுக்கு வெளியில எங்கயாவது ஃபங்க்ஷன் எங்க போறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும் because நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்திருக்கேன் நானும் பாத்தீங்கன்னா முத ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன் அப்பலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் என்னடா இவ்வளவு ஒல்லியா இருக்கமே எல்லாரும் போற இடத்துல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஏ இவ்வளவு காத்து அடிச்சு பறந்து போற பிடிச்சுக்கோ அப்படி எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க गेल्स अभी आफ्टर प्रेग्नेंसी एल्ला गेल्स में वेट पोड़ दा बट अदुक्कु मुन्नाडी इंद कॉलेज पोर टाइम अंद टाइम नमक्कु करेक्टा ड्रेस पोडणुम अदुक्काग नम्म अळगा इरुक्कणुम अंद टाइम नमक्कु उडम्बु कोंजमावदु नमक्कु तेरियणुम अप्पो दा नम्म एन्ना ड्रेस पोट्टालुम नमक्कु सूट आगुम नम्म पाक्कुरदुक्कु अळगा तेरियुम इल्लैया सो अदुक्काग दा इन्नैक्कु वंदुट्टु ओरु सूपरान ओरु टिप कोंडु वंदिरुक्केन இந்த டிப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா ஒரு 1 मंथல சாரி ஒரு 10 15 நாளிலே பாத்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே டிஃபரண்ட் தெரியும் சோ அதுக்கு முன்னாடி எதுனாலலாம் வந்துட்டு என்னதான் நான் சாப்பிடுறேன் நிறைய ஏகப்பட்டது பார்க்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனாலும் நான் வெயிட் போடல அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க எதுனாலலாம் நம்ம வெயிட் போட மாட்டறோம் அப்படிங்கற ஒரு ரீசன் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட் அதாவது ஹீட் பாடி சொல்வாங்கல பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படினா அவங்க ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் வெயிட் போட மாட்டாங்க ஏனா அடிக்கடி நமக்கு வேர்த்துட்டே இருக்கு அப்படினா கூட நமக்கு வெயிட் போட மாட்டோம் ஏனா நம்ம சாப்பிறது ஃபுல்லா பாத்தீங்கனா அந்த வேர்வை வழியா எல்லாம் போயிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி ஃபுல்லா அந்த எனர்ஜி ஃபுல்லாவே பாத்தீங்கனா அந்த வேர்வை வழியா போயிட்டே இருக்கும் சோ அதனால நம்ம வெயிட் போடாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கனா நம்ம குடல் வந்துட்டு பாக்கறதெல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டு குடல்ல வந்துட்டு நிறைய புழு அதுதுன இருந்துச்சு அப்படினா கூட நம்ம வெயிட் போட மாட்டோம் சோ அத நம்ம ப்ராப்பரா இது பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்ம உடல் சூடு நம்ம தணிக்கணும் உடல் உடம்பு வந்துட்டு குளிர்ச்சி பண்ணனும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கனா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா ஒரு 10 15 நாளைக்கு ஒரு தடவை நார்மல் பர்சன் வீக்லி ஒன்ஸ் நார்மல் பர்சன் வீக்லி ஒன்ஸ் இது நீங்க ட்ரை பண்ணலாம் என்ன அப்படினு பாத்தீங்கனா அலுவேரா ஜெல் இருக்கு இல்லையா கத்தாழை வந்துட்டு அதோட ஸ்லைசஸ் மட்டும் நீங்க எடுத்து மிக்ஸில போட்டு அரைச்சு அதை நீங்க குடிச்சிட்டு வரலாம் காலையில எழுந்திச்சு வெறும் வயித்துல நீங்க குடிச்சிங்க அப்படினா இது வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சூடு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தணியும் கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு அப்படினா கூட உங்களுக்கு வெயிட் போடாம இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸா இருக்கலாம் இந்த அலுவேரா ஜெல் ஜூஸ் நீங்க குடிச்சிங்கனா வெள்ளைப்படுதலை கூட உங்களால கட்டுப்படுத்த முடியும் அது கூட இதனால சரியாகும் சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தம் நம்மளோட உடம்பில இருக்க ரத்தம் சுத்தமே இல்லாம இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணனும் உங்களுக்கு சரியா பாத்ரூம் போல அப்படினா நீங்க நைட் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு மோஷன் போற ப்ராப்ளம் இருக்காது சோ உடம்பு வந்துட்டு நம்மளோட குடல் எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளீனா இருக்கும் சோ நீங்க செவ்வாழை பழம் அடிக்கடி ஒன்னு எடுத்துக்கோங்க அது இன்னுமே உங்க உடம்புக்கும் நல்லது சோ இத ஃபர்ஸ்ட் இதனால தான் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு வந்துட்டு எல்லா நல்லாமே நான் ஹெல்தி ஃபுட் தான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு வெயிட் போடல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கலாம் ஓகே இப்போ நார்மலா ஓகே நான் இன்னும் எதுமே ட்ரை பண்ணல எனக்கு டிப்ஸ் கொடுங்க வெயிட் போறதுக்கு எனக்கு டிப்ஸ் வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்காக நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்கறேன் இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஏனா நானுமே பாத்தீங்கன்னா முன்னே ரொம்ப ஒல்லியா இருப்பேன் என்னோட போட்டோ நான் உங்களுக்கு தம்ப்நெயிலையும் காட்டுறேன் வீடியோ பாக்குறீங்களா வீடியோ ரெண்டுலயே என்னோட போட்டோ நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ காட்டுறேன் அதுல பாருங்க நான் எவ்வளவு ஒல்லியா இருக்கேன் அண்ட் இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பாருங்க ஓகே இப்போ வந்துட்டு என்னெல்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படி பார்த்தறலாம் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேரிச்சம் பழம் வந்து நீங்க சாப்பிடணும் நல்லா கடிச்சு மென்னு நம்மளோட எச்சி இருக்குல்ல அந்த எச்சியோட மிக்ஸ் பண்ணி நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க கேப் விடுங்க கேப் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க இது நீங்க டெய்லி நைட் ரெகுலரா அந்த பேரிச்சம் பழத்துக்கு அந்த பாலுக்கு இடையில ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்க டைம் விடணும் விட்டு தான் நீங்க அதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே ஒரு 1 வீக்லயே உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் உடம்பல கொஞ்சம் புஷ்னப்ல ஆகும் உங்களுக்கு அப்பவே ஒரு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இத நீங்க ஃபர்ஸ்ட் டிப் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே செகண்ட் டிப் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்குல கருப்பு சுண்டல் அப்படினு சொல்வாங்க கொண்டக்கடலை பாசிப்பயிறு தட்டாம்பயிறு
இந்த மாதிரி மொச்சப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலயும் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி ஒரு ஒரு கைப்பிடி இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பயிறு அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே நைட்டு இல்லைனா நீங்க நைட்டு சாப்பிட்றீங்க, ஃபர்ஸ்ட் டே நைட்டு நீங்க ஊற வச்சிருங்க, இல்லைன்னா காலையில எழுந்திரிச்சோடனே ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க எடுத்து ஊற வச்சுட்டு அது ஈவினிங் நீங்க ஸ்நாக்காக தான் நம்ம எடுத்துக்க போறோம், அதனால நீங்க ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போல நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு 4-5 whistles நல்லா விட்டுடுங்க. விட்டுட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு அது நீங்கள் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்காக இதை நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரியும். அண்ட் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடக்கூடாது, அது மெயினாக நீங்கள் தான் குடிக்கணும். ரொம்ப நிறைய போட்டு தண்ணி போட்டு வேக வைக்க வேணாம், பயிர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குடிக்கணும், அந்த தண்ணியிலும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலும் உங்கள் வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்றது. பழைய சாதம் நிறையா பேருக்கு வந்துட்டு அது இப்போலாம் ஒரு தேவையில்லாத சாப்பாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பழைய சாதத்தில் அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் பழைய சாதத்தில், அதாவது பழைய சாதம் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முத நாள் பண்ண ரைஸ் எடுத்து நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம், மறுநாள் அதுதான் பழைய சாதம். இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும், வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மதியம் பழைய சாதம் சாப்பிடுங்க. பழைய சாதம் சாப்பிட்டுட்டு நல்லா உங்களால் எவ்வளோ தூங்க முடியுமோ, வீட்டில் இருக்கீங்கன்னா சொல்கிறேன், வீட்டில் இருந்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்டு ஃபுல்லாக படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்துட்டு ஈஸியாக ஆகும். ஓகே, அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கோங்க, அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம், செவ்வாழைப்பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி நல்லா மில்க் ஷேக் மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. டெய்லி குடிக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தெரியும். சாரி, நல்ல வெயிட் நல்லா வந்துட்டு உங்கள் உடம்புல வெயிட் கெயின் ஆகிறது நீங்களே நல்லா பார்ப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட்டை கொண்டு வந்த அந்த டிப்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யாருக்கும் ஒரு டவுட் வேணா இதில் இதை ட்ரை பண்ணலாம் அது ட்ரை பண்ணலாம் அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்பில் நீங்கள் எந்த டிப் வேணால் ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு டிப் தான். ஓகே, அவ்வளோ தாங்க வீடியோ டிப்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உடனே இன்றைக்கி பண்ணி நாளைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. மினிமம் நீங்கள் ஒரு 10 days இல்லை 1 month அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ண மட்டும்தான் உங்கள் உடம்பு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எதுனாலுமே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு 1 week பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 1 month அளவுக்காவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய வெயிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதனால தான் இப்போ உங்ககிட்டயும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒல்லியாக இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட அக்ஷர்.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.